அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பவளம் காணும் குபர்கா தின தேசிய பாடசாலையின் 75வது வருபூத்தியை முன்னிட்டு நியூஸ்மேன் பர்கஹதனிய ஊடக வலையமைப்பு நடாத்தும் கவிதை போட்டி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆரம்ப காலத்திலே பள்ளி செல்ல அம்மாவிடம் மன்றாட்டம், முதல் வகுப்பில் அழுகையுடன் ஆர்ப்பாட்டம். காலை எழுந்தவுடன் பள்ளிக்கு ஓட்டம், அங்கே சென்றதும் நண்பர்களிடம் கூட்டம். தூங்க வைக்கும் ஆசிரியர்களின் பாடம், படத்தை கட்டடிக்க போட்டோமே திட்டம். அதை தடுக்க அதிபரோ போட்டாரு சட்டம், அப்போ கூட அமைதியாக இருக்க மாட்டோம். வாரம் இரண்டு நாள் விடுமுறைன்னா குத்தாட்டம், பரீட்சைன்னு வந்தால் கண்டுக்கவே மாட்டோம். பரீட்சை முடிந்த பிறகுதான் மனதிற்குள் ஒரு ஆட்டம். 13 வருட பள்ளி எப்போ தான் முடியும் என்று கடவுளிடம் கேட்டோம். பள்ளிக்காலம் முடிந்தவுடன் பள்ளியை விட்டு வெளியேற்றம். பள்ளி முடிந்த பிறகுதான் தெரிகிறது பள்ளி என்பது திரும்ப கிடைக்காத கடவுளின் தோட்டம். மாணவர்கள் தொட வேண்டும் விட்டம், அதற்காக ஆசிரியர்கள் பட்டார்களே கஷ்டம். அந்த அருமையான காலம் திரும்பி வந்தால் கொண்டாட்டம். ஆனால் அந்த பள்ளி பருவத்தின் பல சுவாரஸ்யமான விஷயங்களை மறக்க முடியாமல் மனதிலே திண்டாட்டம். இப்பள்ளி பருவத்தை பயன்படுத்தாததுதான் வாழ்விலே பெரிய நட்டம். என் வருத்தமே பள்ளி பருவம் திரும்ப கிடைக்குமா என்பதுதான். அதிலேயும் ஓர் ஏமாட்டம். வசலாம். MFF நுஹா. பரகாதின தேசிய பாடசாலையின் வரலாற்று பாதையும் அதனுடனான உங்கள் நினைவுகள் எனும் தலைப்பில் நீங்களும் கவிதைகளை எங்களுக்கு உங்கள் குரலிலோ அல்லது உங்களை சார்ந்தவரின் குரலிலோ வீடியோ அல்லது ஆடியோ வடிவில் எங்கள் வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு அனுப்பி வையுங்கள். இது உங்களுக்கான ஒரு பொன்னான சந்தர்ப்பம். நன்றி. வசலம்.